மாணவ மாணவியில் அவங்க அனைவரும் வணக்கம்ப்பா இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ஒன்றில் புத்தகப்பக்க எண் இருபத்தி ஒன்று அதில் நான் விரும்பும் கவிஞர் அப்படி மட்டும் மொட்டையை கேட்டிருக்காங்க பாரதியார் படிச்சிருக்கீங்க இப்போ பாரதிதாசனும் படித்திருங்க அது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு பற்றி எல்லாத்துக்கும் நமக்கு தேவைப்படும் அதனால் நான் விரும்பும் கவிஞர் பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் அது ஒரு படித்து குறிப்புக்கு அனுப்பிட்டுருக்கேன்ப்பா புத்தக பக்கம் இருபத்தி ஒன்று ஏழ் ஒன்று எட்டாவது தமிழ் பட புத்தகத்தில் ஏல் ஒன்றில் இருபத்தொன்னாம் பக்கம் நான் விரும்பும் கவிஞர் அப்படி மொட்டையாக கேட்டிருக்காங்க பாரதியார் படிச்சிருக்கீங்க இப்போ நான் சொல்கிற போது பாரதிதாசன் படிச்சுருங்க சரி பாருங்கள் நான் விரும்பும் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்புச் சட்டகம் முன்னுரை பிறப்பும் கல்வியும் பாரதிதாசன் தமிழ் வேட்கை புரட்சி கவிஞர் முடிவுரை இதுதான் குறிப்புச் சட்டம் பாருங்கள் முன்னரை தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை தாம் உயிராக கருதி தாம் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொண்டாற்றியவர் பாவேந்திர பாரதிதாசன் பாரதிக்கு அடுத்தபடி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராய் போற்றப்படும் பெருமைக்குரியவர் பா பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் இவர் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொண்டாற்றியவர் ஆகவே பாரதியாருக்கு அடுத்து பாரதிதாசன் மிகவும் பெருமைக்குரியவர் இவரை நன்கு படித்து எழுதி மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பிறப்பும் கல்வியும் புதுவை மாநிலத்தில் புதுவை என்ப புதுச்சேரி புதுவை மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் கனகசபை அம்மை லக்வி அம்மையாருக்கு திருமகனாக தோன்றினார் பாரதிதாசன் சிறு வயதில் புதுவையில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் தமிழ் கற்ற பாரதிதாசர் தாம் இளம் வயதில் தமிழ் கல்லூரியில் சேர்ந்து தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழ் புலவர் தேரில் வெற்றி பெற்று தமிழ் புலவரானார் புதுவையில் உள்ள கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் இதுதான் ஒரு பிறப்பும் கல்வியும் இதே வருடத்தில் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அதுவும் கொஞ்சம் அமைச்சுங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் டாக்டர் அம்பேத்கரும் பிறந்தவர் தான் அவர் இதே மாதத்தில் அவரும் பிறந்தவர் ஒன்றாம் ஒன்றாம் தேதி இவர் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறந்திருக்கின்றார் தமிழுக்கு ஒன்று அடுத்து புரட்சிக் கவிஞர் இயல்பாகவே தமிழ் மொழி மீது அளவற்ற பற்று கொண்டு விளங்கிய பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் என்பதாகும் பாரதியின் கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட கனகசுப்புரத்தினம் பாரதியிடம் கொண்ட ஈடுபட்டாலும் தமிழ் மொழியின் மீது கொண்ட தனியாத பற்றினாலும் தம் பெயரை பாரதிக்கு அடிமை என்று பொருள்படும் வகையில் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் இவர் தான் பாரதிக்கு பாரதியார் மீது மிகவும் அளவற்ற பாசமும் பற்றும் கொண்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதனால்தான் பாரதி என்று முதலிலே வைத்து கொண்டார் பாரதி தாசன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்